श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमानवरदार्य दैवतपात्रम् तत्सूक्तिलेश विभवात्मसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात् किमप्यवहत स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशार्पयम् महः। ஆச்சாரியனுடைய திருமேனி தியானம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, ஆச்சாரியனுடைய தனியன் தியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, மாதிரியாக வேதாந்த தேசிக விக்கிரக தியானம் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு அவருடைய திருக்குமாரர். அது மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருமேனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ சிந்திச்சு பார்க்கலாம். அதுக்காக தான் அந்த விக்கிரக தியானம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கார். அந்த ரீதியில இப்ப சுவாமி தேசிகனுடைய திருமேனியை வர்ணிக்கும்படியாக நம்ம மனசுல இருக்கும்படியாக ஸ்லோகங்களை சாதித்தார் அப்படின்னு பார்த்தோம். ச சங்க சக்கர லாஞ்சன சதூர்த்வ குண்டர மண்டிதா அப்படின்னு அவருடைய திருமுகம், அவருடைய சிதாந்தரீயம் சூத்தரீயம் யஜ்ஞசூத்திரம் அப்படி எல்லாத்தோடையும் சுவாமி தேசியன் எழுந்திருக்கக்கூடிய வைபவம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே நிகமாந்த தேசிக பதாம்புஜத்வயம் அப்படின்னு ஆச்சரியமான இரண்டு திருவடிகள். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே ரத்திப்பியேஷுதி பிரதிரோதி சுஜந்திகம் ககுத்சமான சுஜானுகம் அஞ்சித ஸ்புரத்தடி விலசத் பரிதானகம் அப்படின்னு முழந்தாள்கள், அதுக்கு மேலே கட்டி பிரதேசம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், அதுக்கப்புறம் பிரசஸ்தனாபிகம் உஜ்வல வக்ஷசம் பிரசன்னசஸ்மித சண்முக பங்கஜம் அப்படிங்கிறபடியாலே ஆச்சரியமான திருமார்பு, ஆச்சரியமான திருநாபி எல்லாத்தோடையும் கூட அந்த சுவாமி தேசிகனுடைய அந்த திருமேனியை நாம நேர ஆச்சரியமாக சேவிக்கிறோம். நேற்றே சொன்னேன், நீக்கும் தூப்புல்ல திருவேந்திபுரத்துல நம்ம அழகா சேவிக்கலாம், ஆச்சரியமான திருமேனி சேவிக்கலாம். சேவிக்கச்ச உண்மையிலேயே தேசியம் நம்ம கிட்ட வந்துருவார். அந்த மாதிரியான ஒரு திருமேனியோட நேர பாக்குற மாதிரி தேசியம் சேவை சாதிக்கிறார். நம்ம சேவித்தோம்னா சாட்சா தேசிகனே நேரம் எழுந்துள்ளி இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இனிமே சொல்ல போற விஷயம் தேசிகனுடைய வியாக்கியா முத்ராங்கிறது முக்கியம். அந்த காலக்ஷேப வைபவம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை பற்றியான ஸ்லோகங்கள் இப்ப பார்க்க போறோம். பிரபுத்தாமரசாபவிலோச்சனம் பிரசித்த சிஷ்ய ஜனை பரிவாரிதம் பிரபுத்தராகதமம் குருபாதயோ பிரபுத்த சேத சமர்த்த சமர்த்தனே. சுவாமி தேசியன் காலக்ஷேபம் சாதிக்கிறார். காலக்ஷேப வைபவம்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும், நம்ம ஆச்சாரியருடைய காலக்ஷேபம் மாதிரி இருக்கும் நம்ம வச்சுக்கலாம். திருக்குமார ஒரு பாசுரம் ஒண்ணு சாதிச்சிருக்கார், சென்னி வணங்க சிறுபணி சோர வெண்கண்ணினைகள் வெண் நரகங்களும் இன்பமேவ துண்ணு புகழுடை தூப்புள் துறந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்களும் ஆகுங்கொள்னு காலக்ஷேபம் பண்ண நாள்களை பத்தி அவருடைய திருக்குமார சாதிச்ச ஒரு அற்புதமான ஸ்லோகம். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானா, இந்த காலக்ஷேபம் கேட்கிறவர் இவர் திருக்குமார, அதுக்கப்புறம் வந்து அங்க பிரம்மதந்த சுதந்த ஜிய முதலானவர்கள், இன்னும் நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கோம். சென்னி வணங்க அவ தலை குனிஞ்சேதான் இருக்குமா, காலக்ஷேபம் கேட்கறவா கம்பீரமா இருக்க மாட்டான் இல்லையா, அவ வந்து தலை குனிஞ்சு ஆச்சரியமாக ஸ்ரீகோஷத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள், அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், பவ்யத்தோடு இருப்பார்கள், தலை குனிந்து தானே விஷயத்தை எல்லாம் கேட்கணும் பவ்யமாக. அப்புறம் சிறுபணி சோரையன் கண்ணினைகள், கண்ணுல வந்து சின்னதாக ஜலம், சிறுபணி அப்படிங்கும்படியாக அந்த காலக்ஷேப வைபவத்தினாலே சுவாமி தேசியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே கண்ணு அப்படியே ஜலம் குட்டுமா. வெண் நரகங்களும் வீய, இன்னொரு பக்கம் பார்த்தா நரகங்கள்லாம் போயிட்டு இருக்கு, ஏன்னா விஷயத்தை கேட்க கேட்க நம்ம பாபங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிற அப்படின்னால இத்தனை நாளா நமக்குன்னு எழுதி வச்ச நரகங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அங்க. வியன்கது இன்பமேவ, எல்லாத்துக்கும் மேல சீதை கொண்ட லோகத்துல இருக்கக்கூடிய அனுபவம் என்னவோ அந்த அனுபவம் இங்கேயே வந்துட்டு இருக்கு. கேட்கும்போது அங்க எம்பெருமானை நேர பார்த்து வரக்கூடிய அனுபவம், இங்கே அதுக்கு முன்னாடி கேட்டு வரக்கூடிய அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த அனுபவம் இங்க இருக்கு. அப்படி காலக்ஷேபம் கடந்த நாட்கள் ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்றேன். அந்த மாதிரியாக இப்ப காலக்ஷேப வைபவத்தை சொல்லும் போது இதுல நாலு விஷயம் சொல்ற. முதல் விஷயம் பிரபுத்த தாமரசாப விலோச்சனம், நல்ல மலர்ந்த தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். காலக்ஷேபம் சொல்லும் போதே அதற்குன்னு அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருக்கண்ணிலே இருக்கக்கூடிய மலர்த்தி, சிஷ்யர்கள்லாம் கவனிக்கிறான்னு வச்சுக்கோங்க, சிஷ்யர்கள்லாம் அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஆச்சாரியனுக்கு அதை காட்டுல சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
வேற என்ன சம்பாவனையினாலே மலரக்கூடிய கண்கள் இல்ல. இந்த அடியை ஏன் நேரம் சொல்றேன்னு கேட்டா, நேரம் அனுபவிச்சிருக்கேன் இந்த விஷயத்த. ஸ்ரீமத் ஐயா சுவாமி காலக்ஷேப கோஷ்டியில அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணும் பொதுவா கேள்வி கேட்கறதுக்கு பயம், கேள்வினா சந்தேகம், எங்களுக்கெல்லாம் சந்தேகம் கேட்கறதுக்கு பயம். ஆனா கேட்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டா சுவாமி சாதிப்பார், அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஏன் பயம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும், இது கூட தெரியாம காலக்ஷேபத்தை வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரியாக ஆயிடுவோம்னு ஒரு பயம். சுவாமி அப்படி நினைச்சுன்ற போறாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். சுவாமி கேள்வியே தயங்கிதான் கேட்போம். இப்ப இந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னு தயங்கி தயங்கி கேட்டா கூட சுவாமி வந்து இப்படி கேட்கணும்னு சில சமயம் அதெல்லாம் சாதிப்பேன். அப்ப ஒரு சமயம் ஒரு நாள் ஜிஜ்ஞாசா அதிகாரத்துல ஒரு கடினமான விஷயத்த சுவாமி உபவாதம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதுக்கு மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. அப்போ மெதுவா அடியன் கேட்டேன், இதுக்கு மேல இந்த சந்தேகம் வந்ததேன்னு. உடனே சுவாமியுடைய திருக்கண் மலர்ந்து ரொம்ப உற்சாகத்தோட குரலை உயர்த்தி, நீ இப்படி கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி, அதுக்கு மேல சமாதானம் இருக்கு, சுகப்பிரகாசியம் இருக்கு சொல்றேன் அப்படின்னு சாதித்தார். அப்ப இந்த சுவாமியுடைய திருக்கண் மலத்தையும் முக விலாசத்தையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுதான் சொல்றேன், நம்ம லட்ச லட்சமா சம்பாவனை கொடுத்தா அந்த கண் மலராது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உபபாதம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது மலருது. அந்த மாதிரி சுவாமி வந்து ஒரு ரகசியத்திரை சாரம் காலக்ஷேபம் சாதிக்கும் போது, அடியனுக்கு ரகசியத்திரை சாரம் காலக்ஷேபம் சாதிக்கும் போது அவனுக்கு 88 திருநட்சத்திரம். சுவாமி தேசியன் மாதிரி தான், அவர் அந்த திருநட்சத்திரத்தில் தான் ரகசியத்தை சாரம் பண்ணார். அந்த மாதிரி அதுல கடைசியில எதி இதி எதிராத மகாரச பரிவக பரிவா பரிமள பரிவாக வாசிதாம் பிபத்தான்னு ஸ்லோகம் வரும். அதுல கடைசியில மடப்பள்ளி ஆச்சான், அந்த மடப்பள்ளி ஆச்சானுடைய சம்பிரதாயத்திலே வந்ததுன்னு. அப்போ சுவாமி அந்த மடப்பள்ளி ஆச்சான் வைபவத்தை சாதிச்சார். எப்படி இந்த மடப்பள்ளி ஆச்சானுடைய ஒரு குரு பரம்பரா பிரவாகம், அந்த கருணா பிரவாகம், அந்த ஞான பிரவாகங்கிறது எப்படி வந்திருக்குங்கிறத மடப்பள்ளி ஆச்சான் வைபவத்தை சொல்லி அழகா சுவாமி சாதிச்ச போது, அப்போ அப்படி ஒரு முக விலாசம் இருந்தது. இப்ப சுவாமியே கண்ணில் ஜலம் விட்டு அழுது சாதிச்சார். அதே மாதிரி பெருமாள் கோயில் சுவாமியை பத்தி சொல்லும் போது கூட, அவருடைய ஆச்சாரியம் பெருமாள் கோயில் சுவாமி, அதான் அந்த மலர்த்தி அப்படிங்கிறது ஒரு சிஷ்யர்களுக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்களில் இருக்கக்கூடிய ஒரு தாமரைப்பூ மலர்ந்த மாதிரியான ஒரு மலர்த்தி ஒன்று. பிரபுத்த தாமரசாப விலோச்சனம், நன்கு மலர்ந்த தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள். பிரசித்த சிஷ்ய ஜனை பரிவாரிதம், அடுத்து ரெண்டாவது சிஷ்ய ஜனங்கள்னா சாதாரணமானவர்களா இருந்தா பரவாயில்ல, சுவாமி தேசியனுடைய சிஷ்யர்கள் பிரசித்தன்னு போடுறார், அவர்கள சித்த புருஷர்கள் மாதிரி திருக்குமாரர் ஆகட்டும், அந்த மாதிரியாக பிரம்மதந்த சுதந்திரஜீயர், இன்னும் நிறைய பேர், அத குரு பரம்பரையில நிறைய சுவாமிகள் பெயர்லாம் எடுத்திருக்கா. அந்த மாதிரியாக பல சிஷ்யர்கள், இவர்கள் எல்லாருமே தேசியனுக்கு காலக்ஷேபம், தேசியன் கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும்னு அவதாரம் பண்ணவர்கள் மாதிரி இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாருமே, அவர்கள் காலக்ஷேபம் பண்ணதுக்கு இவர்களால் தான் முடியும் அப்படின்னு போலியாக இருக்கக்கூடிய ஞானிகள். அடியன் கூட அடிக்கடி வேடிக்கை சாதிப்பேன் ஒரு விஷயத்த, என்ன கேட்டா சுவாமி ஐயா சுவாமி திருவடியில முதல்ல காலக்ஷேபம் சுவாமி திருவடியில் முதல்ல பண்ணது என்எஸ்ஆர் சுவாமி, என்எஸ்ஆர் சுவாமி வலைப்பட்ட சுவாமி இவர்கள்லாம் தான் முதல்ல காலக்ஷேபம் பண்ணார்கள், நாங்கள்லாம் கடைசியில போனோம், எனக்கு அப்புறம் கூட இன்னும் சில பேர் பண்ணான். ஆனா அடியன் சொல்ற வழக்கம் என்ன கேட்டான்னா, என்ன சார் சுவாமியும் காலக்ஷேபம் பண்ணார், அடியனும் காலக்ஷேபம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எப்படிப்பட்ட ஜானி, என்ன சார் சுவாமி 78 நாள்ல சீபாஷ காலக்ஷேபத்தை முடிச்ச அப்படின்னு சொல்றது, அவரே சாய்ச்சிருக்கார், அவரே எழுதி வச்சிருக்காரு என்னன்னு, என்னென்ன காலக்ஷேபம் ஆச்சு உட்பட அவர் எழுதி வச்சிருக்கார். 78 நாள்ல சீபாஷத்தை ஒருத்தர் காலக்ஷேபம் முடிக்கிறார் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட ஞானியா அவர் இருந்திருக்கணும், அவருக்கு இவர் தான் சொல்ல முடியும், இவருக்கு அவர் தான் கேட்க முடியுங்கிற மாதிரி, அந்த மாதிரியான பிரசித்த சிஷ்ய ஜனேகி பரிவாரிதம், அப்படி பிரசித்தமான மகா ஞானிகளான சிஷ்யர்கள் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர்கள், இவர் சீமல்லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் அப்படின்னு ஒரு சிஷ்யர், இன்னொரு சிஷ்யர் பார்த்தான்னா பிரம்மதந்த சுதந்திர ஜீயர் அப்படின்னு தித்திய பிரம்மணியன் மகான் அவர் தனியன்ல வரும், அப்படி இருக்கக்கூடியவர், அப்படி மகா சிஷ்யர்கள் எல்லாம், பேரருளாளையர் அப்படின்னு, அப்புறம் திருமலை சீனிவாச ஆச்சாரியர் அப்படிங்கிறார், எல்லாருமே மகாஜானிகள், சகல சாஸ்திர ஞானிகள், அப்படிப்பட்ட சிஷ்ய ஜனங்களோடு கூட இருக்கார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பிரபுத்தர் ஆகதமம் குரு பாதையோகோ, அடுத்தது சுவாமி தேசிகன் எப்ப காலக்ஷேபம் சாதிச்சாலும்
அந்த நல்லாதூர் அம்மாள் அந்த அப்புள்ளார் அவ திருவடிகளை மனசுல நினைக்காமல் இருக்கிறதே கிடையாது. அவர் மனசுல உள்ளுக்குள்ள அந்த திருவடிகள் இருந்துருக்கும், வெளியில வார்த்தைகள் வந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி பிரபுத்த ராக தமம் அப்படிங்கிற அந்த ராகம் பக்திங்கிறது அது பிரபுத்தமாயி அது மலர்ந்து இதுக்கு மேல மலர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தனை பக்தியோட சாதிக்கிறார் குரு பாதயோகோ அப்படின்னு. இப்போ அவரே சாதிக்கிறார் இல்லையா, அதிக சாராவில்ல ஆரம்பத்துல சாதிக்கிறார். அப்புள்ளார் என்ன சொன்னாரோ அதை சொல்றேன். ரகசியத்திரை சாத்துல கடைசியில சாதிக்கிறார். எல்லாம் அப்புள்ளார் கிளி போல பழக்க வைத்தார்னா, ஒரு தினம் சொல்லல. ஒரு கிளி நாம சொல்ற ஒரு விஷயத்த கிளி திருப்பி சொல்றதுன்னா ஒரு தினம் சொன்னா திருப்பி சொல்லாது, பத்து தரம் சொல்லி அதை சொல்ல வச்சு அது சரியாக்கினாலும் அதை சொல்லும். அந்த மாதிரி என்ன கிளி போல பழிக்க வைத்திருக்கார் சுவாமி அப்புள்ளார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றார். அதனால எந்த கிரந்தத்திலையும் மறக்காமல், அதே மாதிரி தாற்பரிய ரத்னாவில் எல்லாத்திலையுமே மறக்காமல் சாதிக்கிறார். அவர் எந்த விஷயத்திலும் அப்புள்ளார் திருவடிகளை நினைச்சுட்டுதான் சகல விஷயங்களையும் சாதிக்கிற வழக்கமா. அப்படி ஆச்சாரிய பரம்பரையில அப்படிப்பட்ட ஒரு மகாபக்தியோட அவர் சாதிக்கக்கூடிய காலட்சேபம். அதனால சுவாமி தேசிகன் காலட்சேபம் அப்படின்னா அங்க பூர்வாச்சாரியர் வச்சி சுத்திகள் எல்லாத்தையும் சொல்லி அவர்களுடைய ஸ்மரணத்தோட நடக்கும். நாலாவது விஷயம் பிரபுத்த சேத சமர்த்த சமர்த்தனே, இந்த அர்த்தங்களை சமர்த்தனம் பண்ணுவதில் பிரபுத்த சேதசம் அப்படின்னா ரொம்ப மகாஜானம் அப்படின்னு. சீபாஷ்யகாரர் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் நமக்கு உபபாதனம் பண்ணும் பொழுது இதை காட்டிலும் நன்னாக யாராலையும் உபபாதனம் பண்ண முடியாது அப்படிங்கிறபடியாக எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக அதிலேயே கருத்தோட தாத்பரியத்தோட சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சிஷ்யர்களுக்கு புரியும்படியா சொல்றது ஒரு சாமர்த்தியம், பொதுவாக ஒண்ணுமில்லாத சிஷ்யர்களுக்கும் புரியும்படியா சொல்றதுன்னு ஒரு சாமர்த்தியம், மகா ஞானிகளான சிஷ்யர்களுக்கும் புரியும்படியா சொல்றது அப்படிங்கிறதும் ஒரு சாமர்த்தியம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம், சுவாமி சந்நிதியில எல்லாம் பார்த்துருக்கோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, என்ன சார் சுவாமி மாதிரி இருக்கக்கூடிய மகா ஞானிகளுக்கும் காலட்சேபம் சாதிச்சிருக்கேன். சுவாமி அர்த்தத்தை சமர்த்தனம் பண்ணுவதில் அதுல யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்டான்னா இதனுடைய தாற்பரியம் என்ன, சிபாஷகருடைய தாற்பரியம் என்ன அப்படின்னு அந்த சித்தாந்த விஷயங்களை எல்லாம் நன்னா புரியும்படி சொல்லி அதுல நமக்கும் விசுவாசம் ஊட்டும்படி பண்ணுவதில் இது பிரபுத்த சேதசம் மகாஜானம். அதான் அடியனோட கூட காலட்சேபம் பண்ணார் வெள்ளிம்பாக்கம் சுவாமி ஒருத்தர், ஒரு பெரியவர், வயசுல பெரியவர். அவர் அடியனோட கூட அவர் காலட்சேபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாவல் பாத்திர வந்து தங்கி இருந்து அவர் அந்த வயசுல தள்ளி பண்ணி சாட்டுன்னு அவர் காலட்சேபம் பண்ணார். அப்போ அவருக்கே அப்போ 70 முடியும் அப்படி வந்து கரெக்ஷன் பண்ணார். அவர் வந்து நல்ல ஞானியா இருந்தார், சாஸ்திர வேதம் வேதாத்தியானம் வேதாத்தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் தான் சொல்லுவார், ஒரு பூர்வபக்ஷத்தை உபவாதனம் பண்றது, ஒரு சித்தாந்தத்தை உபவாதனம் பண்றதெல்லாம் எத்தனை ஆச்சரியமா இருக்குன்னு. பூர்வபக்ஷம் சொல்லிச்சு பார்த்தா அதுவே சரின்னு தோன்றது, ஆஹா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு தோன்றது. அப்புறம் சித்தாந்தத்தை பாஷிகார சொல்லும்போது பார்த்தா இந்த பூர்வபக்ஷம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு அப்பதான் தெரியும். அதையெல்லாம் சுவாமி உபபாதனம் பண்ணச்ச, நமக்கு பூர்வபக்ஷத்தை உபபாதனம் பண்ணச்சா அதுதான் சரி, 100% அதான் சரின்னு தோணும். சித்தாந்தத்தை உபபாதனம் பண்ணச்சதான் அந்த தத்துவம் புரியும் அப்படின்னா அழகா சாதிப்பேன். அந்த மாதிரி பிரபுத்த சேதசம் அர்த்த சமர்த்தனே, அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அப்படின்னு ஒரு நாலு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்ற. அடுத்த ஸ்லோகம் சரத்ன கம்பள பீட பரிகிரகம் சமர்த்தமுத்தித சம்சய நோதனே விரக்த சஜ்ஜன சங்க சிரோமணிம் பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம். அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகமும் சேர்த்து ஒன்னு, ரெண்டு சேர்த்து ஒன்னா அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா பஜாமி இங்கதான் அப்படிப்பட்ட தேசியனை சேவிக்கிறேன் இந்த ஸ்லோகத்துல வருது. பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம் அப்படின்னு வருது. இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் அப்படின்னா, சரத்ன கம்பள பீட பரிகிரகம், ஆச்சாரியனா இருக்கிறவர் அதற்கான ஒரு பீடத்திலே, ஆச்சாரிய பீடத்திலே எழுந்துள்ளிருப்பார், ஒரு ஆசனத்திலே எழுந்துள்ளிருப்பார், அது ஆச்சாரிய பீடம் பத்ரபீடம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிய நித்திராஜ சப்ததியில. அது அப்படிப்பட்ட ஒரு பீடத்திலே எழுந்துள்ளி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரத்ன கம்பள ரத்ன கம்பளத்தோடு கூடிய பீடத்திலே எழுந்துள்ளி இருக்கிறார் அப்படின்னு. ரத்ன கம்பளம் அப்படின்னா ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கிற கம்பளம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நல்ல வசத்தியான கம்பளம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேலாதீன குசோத்திரம்னு பகவத்கீதையில ஒண்ணு வரும், எந்த இடத்துல உட்காந்து யோகம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சரைச்ச ஒரு ஆசனம் ஒண்ணு இருக்கணும், வஸ்திரம் இருக்கணும், ஏன்னா அது உறுத்தாமல் இருக்காமல் இருக்கணும், அதுக்காக வஸ்திரங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக
இங்க சுவாமி தேசியனுடைய காலக்ஷேப பீடம் இருக்கும் இல்லையோ, அதுல கம்பளங்கள்லாம் இருக்கும் போல, அதான் சரத்ன கம்பள பீட பரிகிரகம் அப்படிப்பட்ட பீடத்திலே சுவாமி தேசியன் எழுந்தருளி இருக்கார். தம் உத்தித சம்சயனோதனே, நமக்கு அப்ப வரக்கூடிய சம்சயத்தை போக்கடிப்பதில் சமர்த்தம், மகா சாமர்த்தியம் அப்படின்னு. கேட்டாதான் சம்சயம் வரும், கேட்கட்டா சம்சயம் வராது. கேட்டா சம்சயம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அவன்தான் புரிஞ்சிருக்கான்னு அர்த்தம். சம்சயம் வரலைன்னா அவன் சரியா புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். பொதுவாக ஏன்னா படிக்க படிக்க சம்சயம் வரத்தானே வரும். அப்ப உத்தித சம்சயம், அப்ப வரக்கூடிய அப்ப எழுப்பப்பட்ட சந்தேகங்களை போக்கடிப்பதில் மகா சாமர்த்தியம் அப்படின்னு. எத்த சம்சயா தத்திர சம்சயான்னு சம்ஸ்கிருத்துல பரிகாசமா ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஒரு சிஷ்யன் கிட்ட கேட்டானா, எனக்கு இந்த இடத்துல சம்சயம் அப்படின்னு. அப்ப குரு சொன்னாரா, உனக்கு எந்த இடத்துல சம்சயமோ அந்த இடத்துல எனக்கு 10 வருஷமா சம்சயம் அப்படின்னா, 10 வருஷம் எனக்கு அதே சந்தேகம் அப்படின்னு வேடிக்கையா ஒரு வச்சனம் சொல்லுவான். எத்தனை சம்சயா தத்திர சம்சயா. ஆனா சுவாமி மாதிரி இருக்கிறவாளுக்கு எப்ப யார் எந்த சம்சயம் எதுல கேட்டாலும் புஸ்தகத்தை கூட பார்க்காமல் உடலே சாதித்து விடுவான். எந்த சாஸ்திரம் எந்த விஷயமானாலும் சரி, புஸ்தகத்தை பாக்குறதே கிடையாது. ஏன்னா மனசுல இருக்கு, புஸ்தகத்துல இல்ல, மஸ்தகத்துல இருக்கு மொத்தமும். அப்படி இருக்கு. சரி, என்ன ஸ்ரீரங்கத்துல மதுராந்தகம் சுவாமி எழுந்துட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பாடம் முடியும், 3 மணிக்கு பாடம் ஆரம்பம், 5 மணிக்கு பாடம் முடியும். 5 மணிக்கு மேல ஒரு 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட திண்ணையில தான் எழுந்துள்ளிருப்பார் சுவாமி. பாச திண்ணையில கொஞ்சம் சிரம பரிகாரமாக, ஏன்னா அத்தனை திருநக்ஷேத்திரத்துல அவர் பாடம் சொல்லும்போது அவருக்கு 84 திருநக்ஷேத்திரம். அந்த பாக்கியத்தை பாருங்க, பாக்கியம் ஒரு பக்கம் அவள எவ்வளவு சமப்படுத்தி இருக்கோங்கிறத பாருங்க. 84 திருநக்ஷேத்திரத்துல 87 திருநக்ஷேத்திரத்துலாம் காலட்சம் சொல்லிருக்கான் அவெல்லாம். அப்ப அந்த சாயங்கால வேளையில அந்த சமயத்துல அப்ப சுவாமி கிட்ட சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற வேணும்னா அப்பதான் எல்லாரும் வருவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் சுவாமிக்கு அதுதான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய சமயம். மத்தியானம் ஒரு கார்த்தால ஒரு காலக்ஷேபம், மதுராந்த சுவாமிக்கு கார்த்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிருந்து 8:30 மணிக்கு மேல கிட்ட இருந்த காலக்ஷேபம் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு 11 மணி இருக்கும். அந்த காலக்ஷேபம் சிவாஷய காலக்ஷேபம். அதுக்கப்புறம் ஆத்தியானிகம் வித்யாராதனம் இதெல்லாம் ஆகி மத்தியானம் 12 மணிக்கு எங்க பாடம் ஆரம்பம். அது கிட்டத்தட்ட ஒரு 1:30 கிட்டத்தட்ட முடியும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அடுத்த பாடம், அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு அது முடியும், 4:30 5 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் சுவாமி விசிரமிச்சிருக்கிறவ இத்தனை பாடங்கள்லாம் சாதிச்சுட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிருந்து சாயங்காலம் அனுஷ்டானத்துக்கு முன்னாடி விசிரமிச்சிருக்கிற சமயம், அந்த சமயத்துலாம் வருவா. நிறைய பேர் வருவா, நித்தியம் யாராவது வந்துட்டுருப்பா இந்த சந்தேகம் இந்த சந்தேகம் அப்படின்னா. ஏன்னா அவளுக்கும் தெரியும் சுவாமிக்கு அந்த சமயத்துல கொஞ்சம் விசிரமம் கிடைக்கும்னு. அப்போ சமர்த்தம், அந்த சமயத்துல அவருடைய சம்சயத்தை போக்கடிப்பதில் சாமர்த்தியம். உடனே சுவாமி அழகா சாதிச்சார். சமர்த்தமுத்தித சம்சயனோதனே, 3வது விரக்த சஜ்ஜன சங்க சிரோமணிம். நல்ல சிஷ்யர்கள்னா வைராக்கியசாலிகள், அந்த விரக்தர்களான சஜ்ஜனங்கள் அவருடைய சங்கத்திலே சிரோமணியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கேன்னா வைராக்கியத்துக்கு முதல்ல ரத்தன கம்பளம் தான் சொன்னா அப்படியே ரத்தனங்கள்லாம் கொட்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த நல்ல சுத்தமான கம்பளிக்கு ரத்ன கம்பளம் அப்படின்னு பேர் உண்டு. மாதிரி ரெட் கார்பெட் அப்படின்னா சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி அதுக்கு பேர் உண்டு. இப்ப வந்து நமக்கே தெரியும் இந்த பிக்ஷையில வரக்கூடிய சின்ன சின்ன ரத்னங்களை கூட தள்ளக்கூடியவர் அப்படின்னு. அதனாலே பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வைராக்கியம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஐயோ நம்ம ஏதோ இழந்துட்டோமோ, இந்த பைசா போயிடுதோ அந்த பைசா போயிடுதோ அப்படின்னு நம்ம வார்த்தைகள்லாம் அப்படிதானே இருக்கும். ஆனா அப்படி இல்லாமல் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வைராக்கியம் தெரியும்படியாக பேசக்கூடியவர். விரக்த சஜ்ஜன சங்க சிரோமணிம், வைராக்கியமுள்ள சஜ்ஜனங்களுடைய சங்கத்தை எடுத்தால் அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன் காட்டியாக வழிகாட்டியாக சுவாமியை வச்சிருக்காங்க. அப்படியே வைராக்கிய நிதிகள் நிறைய பேர் இருந்திருக்கா. தேசிகனை மாதிரி இப்ப கூட அதான சொல்றான், தேசிகனை மாதிரி வைராக்கியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கேள்வியே. இப்ப அப்படிப்பட்ட பஜாமி வெங்கடநாத விபஸ்சிதம், அப்படிப்பட்ட வெங்கடநாதன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் விபஸ்சிதம், மகாஜானியை பஜாமி, நான் சேவிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஸ்லோகமும் சேர்ந்து இந்த காலக்ஷேப வைபவம், அந்த காலக்ஷேபத்தினாலே அந்த வைராக்கியம், இந்த வைராக்கியம் உள்ளவர்களோட பேசணும் சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்லிருக்க. பேசும்போது யார் கிட்ட பேசணும் அப்படின்னா, யார் வைராக்கியத்தோடு இருக்காளோ அவ கிட்ட பேசணும். அப்படி பேசினால்தான் அவளுடைய வைராக்கியம் நமக்கும் வரும். அதெல்லாம் எதுக்கு சுவாமி பெருமாள் இருக்கார் பாத்துக்கிறார் அப்படின்னு 4 வார்த்தை சொன்னானா நமக்கும் தோணும்.
இல்ல சில பேர் நம்மளையே தூண்டி விடுற மாதிரி அதெல்லாம் பைத்தியகாரத்தனமா உட்காந்துருக்காங்க. முதல்ல போங்க, போய் பைசாவை சம்பாதிக்கிற வழியை பாருங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றவாளா இருந்தா நினைச்சோங்க, நமக்கும் அதுதான் தோணும். அதனால அழகா ஒரு விஷயம் சொல்ற, வைராக்கியம் உள்ளவாளோட யாருக்காலும் அவளோட பேசுங்க, மற்றவர்களோட பேசாதுங்க அப்படின்ட்டான். யாரோட யாரோட வாழணும் அப்படின்னு கேட்டானா, அனுஷ்டானப்படுறவர்களோட வாழணும். அனுஷ்டானம் பண்றவளோட வாழ்ந்தாதான் அவ பண்ற மாதிரி நாமளும் பண்ணணும். அனுஷ்டானம், அனுஷ்டானத்திலேயே நோக்கு இருக்கிறவர்கள், ஆச்சார அனுஷ்டான சீரர்கள், அவ எங்க இருக்காளோ பார்த்து அவாத்து பக்கத்துல போய் உட்காந்துடணும். அப்ப அவர் பண்றதெல்லாம் பார்த்து நமக்கும் பண்ணணும், பண்ணணும் அவர மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனால சகவாசம் அப்படிங்கிறது அனுஷ்டானம் பண்றவாளோட சரவாசம், யார் வைராக்கிய நிதிகளா இருக்காளோ அவளோட சன்னாபம், யார் மகா ஞானிகளா இருக்காளோ அவள் கிட்ட பிரணாமம் பண்ணி சம்மானம், அவளை கௌரவித்தல், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். சுவாமி தேசியம் அழகா சாய்ச்சிருக்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தேன்னா நமக்கு வரத்துக்கான அழகான வழி இதெல்லாம். அப்படி விரக்த சஜ்ஜன சங்க சிரோமணின் சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்தை எல்லாம் கேட்டாலே நமக்கே வைராக்கியம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர். அப்படி வெங்கடநாத விபஸ்சிதம், விபஸ்சிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் முதலே சொன்னேன், விபஸ்சித்னு பெருமாளுக்கு திருநாமம், சர்வஜ்ஞன் அப்படின்னு அர்த்தம், விவிதமான ஞானம் உடையவர், பலவிதமான ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம், சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிறதுக்கு சமமானது இந்த விபஸ்சிதம் அப்படிங்க. அடுத்த ஸ்லோகம், இப்படியாக காலக்ஷேப வைபவத்தை பார்த்தோம். இப்போது 65வது ஸ்லோகம், கவிதார்க்கிக கலபவிரஜ கபலீ கிருதிசிம்ஹம் கமலாபதி கருணாரச பரிவர்தித போதம் யதிநாயக பதபங்கஜ யுகலீ பரதந்திரம் பஜமானச புத வெங்கட பதிதேசி கமனிஷம். இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் கிட்டத்தட்ட தியான ஸ்லோகங்கள் மாதிரி, மனசே தேசியனிடம் ஈடுபட வேணும் அப்படிங்கிறாக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நான் கிட்டத்தட்ட இனிமே முடிக்க போற இதுல வந்துட்டு இருக்க. பஜ மானச, ஏ மானசா மனசே, பஜ நீ பஜனம் செய், யாரேனா புத வெங்கடபதி தேசிகம் அப்படின்னு மகா சர்வஜனாக இருக்கக்கூடிய வெங்கடபதி தேசிகனை பஜ, அனிஷம் எப்பொழுதுமே தேசிகனையே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிரு, தேசிகனையே நினைத்து கொண்டிரு, சன்னிதத்தாம் சதா ஹிருதின்னு சொல்ற சதா தேசிகனே மனசுல இருக்கணும். எப்படிப்பட்ட தேசிகன், கவிதார்க்கிக கலபவிரஜ கபலி கிருதி சிம்மம், கவிகள் தார்க்கிகர்கள் இவர்கள்லாம் கலபமா யானையா, அப்படி யானை கூட்டம் வந்ததுன்னா அதை கபலீகாரம் பண்ற சிம்மமாக இருக்கக்கூடியவர்கள், சிம்மமானது யானையை அடிச்சு போட்டு அதை அப்படியே முழுங்கும் இல்லையா, கபலீகாரம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தர்க்கவாதம் பண்ணுபவர்கள், கவித்துவ செருக்கினாலே நான் வந்து போட்டிக்கு வருபவர்கள், இவர்களை எல்லாம் கபலமாக பிண்டமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய வரைச்ச யானையாட்டம் தான் வரா, பெரிய ரூபத்தை எடுத்து நாங்கதான் பெரியவர்கள் வரா, ஆனா சுவாமி தேசிகன் சிம்மமாக இருக்கார், கவிதார்த்திக சிம்மமாக இருந்து அவர்களை எல்லாம் அவருடைய கர்வத்தை எல்லாம் உருக்குகிறார். கமலாபதி கருணாரச பரிவர்தித போதம், கமலாபதி எம்பெருமான் சிவபதி அவருடைய கருணாரசத்தினாலே பரிவர்தித வளர்ந்த போதம் ஞானத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இவர்களை எல்லாம் வாதத்திலே ஜெயிக்கிறார்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சிவபதியான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே, ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்த ஞானத்தை உடையதானபடினாலே இவருக்கு சமமாக யாரும் வாதம் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலை அவருக்கு இருக்கு. தேசிகன் வாதம் பண்ணான்னா நாக்கில் வந்து ஹைக்ரீவன் வந்து உட்காந்துருவார் அப்படி, விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோமே கவிதார்க்கே ஜிக்வாகிர சிம்ஹாசனம் அபியுபேயானங்க, ஹைகிர ஸ்தோத்திரத்தில் வரும் நம்ம தேசியன் அதுல பிரார்த்திக்கிறார், விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு, நல்ல விதக்தால் மகா பண்டிதால் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் வாதத்துல வரும்போது ஜிகீஷதோமே, நான் அவளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவளை ஜெயிச்சு நான் வரும்போது ஜிக்வாகிர சிம்ஹாசனம் அபியுபேய, என்னுடைய நாக்கு நுனியில நீ வந்து உட்காந்துக்கணும் ஹைகிரன்ட்ட பிரார்த்திக்கிறேன். நானா சொல்றது இல்ல, ஹயக்ரீவ ஹேஷா ஹலஹலகாங்கிற மாதிரி ஹயக்ரீவனுடைய ஹலஹல சப்தம் என் வாக்குல வரணும், நான் மனசுல நினைக்கிறது நினைக்காதது எல்லாம் உன் அனுகிரகத்தானே வரணும். ஜிகீஷதோமே கவிதார்க்கிகேந்திரான் ஜிக சிம்ஹாசனம் அபியுபேயாஹ, அப்போ துவாம் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னஹ துவாமுத்கிரணன் சப்தமயேன தாம்னா சுவாமின் சமாஜேஷு சமே திஷீய ஸ்வச்சந்த வாதாக பத்தசூரா, எந்த வாதத்துல எங்க போனாலும் நான் உன்னையேதான் சிந்திச்சிருப்பேன், தாம் சிந்தையன் தொன்மயதாம் ஹைகிரீவ மயமா ஆயிடுவேன், நான் உண்மையே சிந்திச்சு சிந்திச்சு, அப்புறம் தேசிகன் சொல்றாரு ஹைகிரீவன் சொல்றாருன்னு ஆயிடும்,
தான் சிந்தையன் தொன்மயதாம் பிரபன்னா துவாம் உத்கிரணன் சப்தமயேன தாம் நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த சப்தம் எடுத்து சொன்னாலும் ஹைகிரீவ ஆராதனம் தான் அது. காலக்ஷேபம் சொன்னா அது ஒரு ஹைகிரீவ ஆராதனம். வாதத்திலவே அவாகிட்டவே வாதம் பண்ணா அது ஒரு ஹைகிரீவ ஆராதனம். அப்படி சுவாமின்னு சமாஜேஷு சமேதி அப்படி நான் எந்த வாதத்தை போனாலும் ஸ்வச்சந்த வாதாகவ பத்த சூரகன் யுத்தத்துல போறவன் இருக்கான் இல்லையா, யுத்தத்துல எப்படி அவன் போறவன்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல போய் அவள் ஜெயிக்கிறானோ அந்த மாதிரி வாத யுத்தத்துல போகும்போது உண்மை துணையாக வைத்துக்கொண்டு நான் போய் ஜெயிக்கிறேன் அப்படின்னா சொல்ற ஐக்கிய ஸ்வச்சத்துல. அதனால எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகம். இத வந்து சத்வக்தா வாஜிவக்திரகாங்கிற அதிகார சரவழி இந்த அதிகார சரவழி அருளி செய்தது ஹைகிரீவன் அப்படிங்கிற. வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகாலடியோம் உள்ளத்து எழுதியது அப்படிங்கிறார். ஹிருத்யா ஹிருத்பத்ம சிம்ஹாசன ரசிக ஹயக்ரீவ ஹேஷோன்மி கோஷக்ஷித்தாங்கிற ரகசிய திரைசாரத்தை எல்லாமே ஹைகிரீவனுடைய வார்த்தை மொத்தவங்க. ஹைகிரீவனே தேசிகன் முகத்தினாலே வந்து எழுதுற எல்லாமே வந்து சொல்ற வந்து எழுதுற. அதனாலே கமலாபதி கருணாரச பரிவர்த்தித போதம் அதுவும் லக்ஷ்மி ஹைகிரீவ. எதிநாயக பதபங்கஜ யுகலி பரதந்திரம் எதிநாயகர் எதிராஜர் அவருடைய பதபங்கஜ யுகலி ரெண்டு திருவடி தாமரைகள் அதற்கு பரதந்திரமாக சர்வதந்திர ஸ்வதந்திரம் ஆனா எதிராஜருடைய திருவடிக்கு பரதந்திரம் அப்படின்னு அவருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதற்காக வாதத்துல எப்போ ஆனாலும் சிவாஷ்யகாரர் அவருடைய ஸ்மரணத்தோட தான் வாதம் கருது நடக்கும். அதனால அவருடைய திருவடிக்கு பரதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கவிதாக்கிய கேசரி வேங்கடபதி தேசிய அவரை என்னுடைய மனசே நீ பஜனம் செய்ய வேணும் என்பதாக இந்த ஸ்லோகம். இதுவும் சாத்துமலையில சொல்ற வழக்கம் நமக்கு தெரியும். கவிதார்க்கிக கலபவிரஜ கபலி கிருதி சிம்மம் முக்கியமான ஒரு விஷயம் நாமல் பக்கத்துல சுவாமி தேவநாதர் சுவாமி எழுந்துள்ளியிருந்தார். அவர் வந்து மகாஜானி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அவருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டார்னா யாரும் தப்பு இல்லாம சொல்லணும் அப்படிங்கறத அவருக்கு கருத்து. அங்கங்க சேவா காலம் சாத்துமலையில நடக்கும் இல்லையோ கோடி வரைக்கும் யாரும் எந்த தப்பும் இல்லாமல் விஞ்ஞாபனம் பண்ணணும். அதனால யார் தப்பு சொன்னாலும் அந்த இடத்துல இதை கொஞ்சம் திருத்திக்கோன்னு சொல்லிடுவேன் கூட்டு சொல்லிடுவா. யாரா இருந்தாலும் சொல்லுவேன் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் இதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவர் அழகா ஒரு விஷயம் சொல்றார். கவிதாக்கே கலபௌரஜ கபலி கிருத்தசிம்மங்கிற எல்லாரும் கிருத்தசிம்மம் இல்ல கிருதி சிம்மம் அப்படிங்கிறார். கபலி கிருத்தி சிம்மம்னா கபலீகாரம் பண்ணுவதில் சிம்மமாக இருக்கக்கூடியவர். கபலி கிருத்தசிம்மம்னா அர்த்தம் வேற நேர் எதிர மாறி போயிடும் அப்படியே. அதனால கவிதார்க்கிக கலபௌரஜ கபலி கிருத்தி சிம்மம் கமலாபதி கருணாரச பரிவர்த்தித போதம் இதிநாயக பதபங்கஜ யுகலீபரதந்திரம் பஜமானச புதவேங்கடி பதிதேசிக மனிஷம் யதி நிருபதி பத கமல சகலவித பந்தும் கரிசிகரிபதி நகர சுசிர கிருதவாசம் பஜ ஹிருதய கவி கதக ஹரிமபி சரங்க சிதிரமண சரணயுக சதத கிருத சேவம். இவரும் பல விதமான விருத்தத்துல பண்ற ஸ்லோகம் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு நடையிலையும் பண்ணிட்டு இருக்க. இவர் கவிதார்க்கிக கலபௌரஜ கபலி கிருதி சிம்மம்னு பார்த்தோம் இல்லையோ முன்னாடி, இப்ப பாருங்க யதிந்திரபதி பத கமல சகல வித பந்தும் அப்படின்னு வச்சா இது எல்லாமே கிறிஸ்துவ அக்ஷரத்துல வருதான் விஷயம். யதிந்திரபதி பத கமல சகல விதான எல்லாம் குறிந்த அக்ஷரத்துல வருது. ராமானுஜருடைய திருவடி தாமரைக்கு சகலவித பந்துவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். முதல்ல யதிந்திரபதி யதிராஜ சிம்மர் ராமானுஜர் அவருடைய திருவடி தாமரையை பார்த்தான்னா அந்த திருவடி தாமரைக்கே தாசராக இருக்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் சகல விதமாக பந்துவாக அந்த திருவடியை ரட்சிப்பவராகவும் அவர் தான் இருக்கார். அந்த குழந்தையா இருக்கன்னா குழந்தையா இருக்கார், சிஷ்யனா இருக்கன்னா சிஷ்யா இருக்கார், ரக்ஷனா இருக்கன்னா ரக்ஷனா இருக்கார், சகல விதமாகவும் இருக்கார். எத்தி ரக்ஷகராகவும் இருக்கார், அந்த திருவடி தாமரை ரட்சிப்பவராகவும் இருக்கார், அம்மாவாகவும் இருக்கார், அப்பாவாகவும் இருக்கார், பெருமாளுக்கு எல்லாமாவும் ஆகணும். அதாவது பெருமாள் நமக்கு சகல வித பந்து இது எல்லாருக்குமே தெரியும். தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனுமாயின்னு பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனையஸ்தம் பிரிய சுகிருத்து சகல விதமான வந்து எம்பெருமான் என்ன சகல விதமா ரட்சிக்கிறான்னு அர்த்தம். அம்மா மாதிரி ரட்சிக்கிறான், அப்பா மாதிரி ரட்சிக்கிறான், பிராத்தா மாதிரி ரட்சிக்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு நாம சகலவித பந்துன்னு அவர் விட்டார். ஏன்னு கேட்டா அந்த பெருமாளை அம்மா மாதிரி பாத்துக்கிற, அந்த பெருமாளை அப்பா பெருமாளை குழந்தையா வச்சு அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிற. அப்போ பெருமாளை என்பது நாம காப்பாத்துற மாதிரி ரக்ஷய ரக்ஷக பாவத்தை மாறிட்டு வச்சிருந்து அவர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எல்லாம் பாத்துக்கணும். இப்படி பார்த்தான்னா பெருமாளுக்கு இவன் சகலவித பந்துவா இவன் ஆயிடுறான் சில சமயம் ஆயிடும். அந்த மாதிரி எதிராஜருடைய திருவடிக்கு சகலவித பந்துவாகவும் இருக்கக்கூடிய ரெண்டு விதமாகும். ஏன்னா திருவடிக்கு தாசனாக சிஷ்யனாக
அப்புறம் பிரேஷியனாக அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, சகல விதமா இருக்கா. இன்னொரு விதம் ரக்ஷியனாக ரக்ஷகனாக ரெண்டு விதமாயும் இருக்கா. கரிசிகரி பதி நகர சுச்சிர கிருத்தவாசம். கரிசிகரி பதி அப்படின்னா அங்க காஞ்சிபுரம் அங்கே கரிகிரியிலே நின்று கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன் அந்த நகரத்திலே சுச்சீர கிருத வாசம், ரொம்ப நாள் வாசம் பண்ணவன். இங்க காஞ்சிபுரத்துல தானே முதல்ல தான் வாசம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்ற. மூணாவது பஜ ஹிருதய கவி கதக ஹரிமபி. மூணாவது ரங்க க்ஷிதிரமண சரணயுக சத்தத கிருத்த சேவம். ரங்க க்ஷிதிரமணன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை பிடித்து அங்கிலே ஸ்ரீரங்கத்துல ஆசையோடு வீட்டில் இருக்கக்கூடிய அங்க துயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சரண கமலயத்துல எப்பவுமே சேவை பண்ணி கொண்டிருப்பவர். அழகா ஒரு விஷயம் சொல்ற, காஞ்சிபுரத்திலே வாசம் பண்ணவர், ஸ்ரீரங்கத்துல சேவை பண்றவர்னு சொல்லிருக்கார். ஏன்னா நமக்கே தெரியும் காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணவர்னா அங்கதானே எல்லாத்தையும் வித்யாபியாசங்கள்லாம் மொத்தம் அங்க காலக்ஷேபங்கள்லாம் அங்க அதெல்லாம் முடிஞ்சு வரைச்ச கடைசியில சேவை பண்ணது இங்கன்னு ஆயிடுச்சு. தேசியனுடைய சரித்திரத்துல அவர் தயார் பண்ணவர் தேவ பெருமாள், இவர் அதனுடைய பலனை இவர் அனுபவித்தவர். காஞ்சிபுரம் பிறந்தாம் ஸ்ரீரங்கம் புக்காம் அப்படின்னா பிறந்தாத்த காட்டிலும் புக்காத்துக்கு தான் பாக்கியம் அதிகம். ஒரு நல்ல பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஜனகர் சொல்ற ஜனகானாம் குலே தீர்த்தி ஆகரிஷது மேசுதா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற. சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்போ பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, அப்போ இப்போ தசரத சக்கரவர்த்தியோட திருக்குமாரர் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனோ எனக்கு இனிமே கீர்த்தி அதிகமா போகுதுன்னு அருவன். எங்க குலத்துக்கு ஜலகானாம் குலே கீர்த்தி மாகரிஷதி, என்னுடைய குலத்துக்கு இனிமே கீர்த்தி அதிகமாகும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். சீதையினால இவர் குலத்துக்கு ஏற்கனவே கீர்த்தி, ஏன்னா அயோனிஜையாக ஒரு பிராட்டி வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அவரை வந்து வில்ல முறிச்சாதான் அவரை யாரும் விவாகம் பண்ணிக்க முடியும், வில்ல எடுத்தாதான் விவாகம் பண்ணிக்க முடியும். எந்த ராஜாவும் அவரை விவாகம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் கிடையாது, யாருக்கும் துப்பு கிடையாது, சக்தி கிடையாது, யாருக்கும் யோக்கியதை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர். அப்போ இவர் பிறந்ததுனாலே ஜனக குலத்துக்கு எத்தனை பெருமை, இவர் வளர்ந்ததுனாலே ஜனக குலத்துக்கு எத்தனை பெருமை அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. ஆனா அதுக்கெல்லாம் மேல அந்த இடத்துக்கு போனபடினாலே ஜனக குலத்துக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி இப்ப காஞ்சிபுரம் தேவ பெருமாளுக்கு என்ன பெருமை கேட்டா, சீபாஷ்யகாரரையும் அந்த தேசிகனையும் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்ச பெருமை அவருக்கு. அவர் அனுப்பிச்சதுனால்தான் இவர் ரங்கநாதன் எல்லாத்தையும் சீபாஷ்யகாரர் அவர் சீபாஷ்யகாரருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவரும் இங்கதான் சின்ன வயசுல எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி இங்கதான் வித்யாபியாசம் பண்ணி இங்கதான் வளர்ந்துட்டு இருந்தார், அவர் அனுப்பிச்சார். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகனையும் அங்க அனுப்பிச்சாருன்னு அந்த பெருமை. அதனால இவர் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும் போது கரிசிகரி பதி நகர சுச்சிர கிருதவாசம், அங்க ரொம்ப ஆசையாக ரொம்ப நாள் தங்கிட்டு இருந்தார். ஆனா ரங்க க்ஷிதிரமண சரணயுக சத்தத கிருத சேவம். ஸ்ரீரங்கத்துல 53 கிரந்தம் தேசிகன் பண்ணிருக்க அப்படின்னா பாருங்க அப்புறம். அப்ப அங்கதான் பாதுகாசம், அங்கதான் அதிகார சங்கிரகம் அப்படின்லாம் இருக்கும்போது அங்கதான் அந்த ரகசியத்திரை சாரம், அங்கதான் அதிகன சாராவளி ஸ்ரீரங்கத்துல எல்லாம் அந்த கடைசி ஸ்லோகத்துல ஸ்ரீரங்கம் பேர் தான் வரும். அதிகன சாராவளி ஸ்ரீரங்கத்துல, தத்துவரத்னா தத்துவமுக்தா கலாபம் ஸ்ரீரங்கத்துல, பரமத பங்கம் ஸ்ரீரங்கத்துல, எல்லாம் அங்கதான் வரும். எல்லாத்திலையும் ஸ்ரீரங்கம் திருநாமம் இருக்கும். அப்ப இங்க சேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். பஜ ஹிருதய ஹே ஹிருதயமே கவி கதக ஹரிம், இந்த கவிதாக்கிக சிம்மம் இருக்காரு அவரை பஜ. அப்பிச்சான மேலுங்கிற மேலும் ரங்கக்ஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே வளர்ந்து அப்போ திருக்குமார அழகா சாதிக்கிறார் இல்லையா. திருக்குமார சொல்லும் போது காஞ்சிபுரி எஸ்ஸி ஜன்ம பூமி விகார பூஹு வெங்கட பூ தரேந்திர வாசஸ்தலி ரங்கபதி கிரீதமீட்யம் அப்படின்னு சுவாமி தேசியனை பத்தி சொல்லும்போது, காஞ்சிபுரி எஸ்ஸி ஜன்மபூமி, காஞ்சிபுரம் ஜன்மபூமி அவருக்கு, வாசஸ்தலி ரங்கபுரி அப்படிங்கிறார், விகார பூஹு வெங்கட பூ தரேந்திரா, திருவேங்கட மலைங்கிறது விஹாரக்ஷர் ஸ்ரீ வெங்கடேசம் சரணம் பிரபத்திங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன விஷயம் கேட்டானா, காஞ்சிபுரம்ங்கிறது பெருமாளுக்கே அவதார கஷேத்திரம் அதுதான். ஏன்னா காஞ்சிபுரத்துல பெருமாள் வந்து அந்த யாகத்துல அவதாரம் பண்ணார். ஆனா காஞ்சிபுரம் அவதார கஷேத்திரம், திருமலை அவதார கஷேத்திரம் இல்ல. ஏன்னா அங்க அவதாரம் பண்ணல, வெளியில இருந்து அங்க வந்த. ஸ்ரீரங்கம் அவதார கஷேத்திரம் இல்ல, வெளியில இருந்து அங்க வந்த. பெருமாளுக்கு காஞ்சிபுரம் அவதார கஷேத்திரம், தேசிகனுக்கும் காஞ்சிபுரம் அவதார கஷேத்திரம், பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் வாசக்ஷேத்திரம், அங்கதான் வாசம் பண்ண. ஏன்னா அங்கங்க பெருமாள் திருப்பார்கடல்ல வந்து அங்கிருந்து சத்தியலோகத்துக்கு வந்து அங்கிருந்து அயோத்திக்கு வந்து அங்கிருந்து லங்கைக்கு போனோம்னு கிளம்பி லங்கைக்கு போகாம இங்க வந்து தங்கியிருக்க அப்படின்னா, அவர் பிறந்த இடமே வேற, வளர்ந்த இடமே வேற, போன இடமே வேற, கடைசியில தங்கின இடம், போற இடத்துக்கும் போற கடைசியில அங்கேயும் போகல, இங்க தங்கியிருக்க.
அதனால ஸ்ரீரங்கம் தான் அவருடைய வாசஸ்தலம்னு இது விஸ்தாரமா பாதுவாசாஸ்திரம் சொல்றேன். அப்ப ஸ்ரீரங்கம் தான் பெருமாளுக்கு வாசஸ்தலம், தேசியனுக்கும் ஸ்ரீரங்கம் தான் வாசஸ்தலம். திருவேங்கடம் அப்படிங்கிறது விகாரக்ஷலம், பெருமாள் சஞ்சரிக்கிற இடம். ஏன்னா திருவேங்கடமலையை அவதாரம் பண்ணிட்டு அங்க வராக பெருமாள் கிட்ட எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த திருவேங்கடமலையிலே வந்து தங்கியிருந்தார் அப்படின்னு வரும். அதுல பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை தானே, அந்த மாதிரி தேசியனுக்கும் திருவேங்கடம்ங்கிறது விகாரக்ஷேத்திரமாக இருக்கு. அப்போ பெருமாள் மாதிரி இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக அத்தனை வைபவம் இங்க நம்ம அனுசந்தானம் பண்ணணும். இப்போ எத்திரபதி பதகமல சகல விதபந்தும் கரிசிகரி பதிநகர சுசிர கிருதவாசம் பஜஹய கவிகதக ஹரிம பிச்சரங்க சிதிரமன சரணயுக சதத கிருத்த சேவம் அதிமிருதுல மனசம் அதி விபுல சுபநேத்திரம் அதி சதுரம் அதிக குண யதிநிருபதி பாஷ்யே உபகரண பரமனிசம் அபகரணசீலேஷ்வபி கலய மம ஹிருதய கவிகதக சிம்மம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்து இது அடுத்த விஷயம் வருது இதுல இருந்து. அங்கேயே ஹிருதயம் தான் வருது. இங்கேயும் என்னுடைய ஹிருதயமே அதி மிருதுல மனசம், மிகவும் மிருதுவான மனசை உடைய சொல்லி பார்க்கலாம். அதி விபுல சுபநேத்திரம், மிகவும் மலர்ந்த சுபமான திருக்கண்களை உடையவர். அதி சதுரம் அதிக குண யதி நிருபதி பாஷ்யே, யதி நிருபதி பகவத் ராமாதருடைய பாஷ்யத்தை சாதிப்பதிலே அதி சதுரம், மகா சாத்துரியம் உடையவர். அதுதான் அதீன சாராவில் பார்த்தா தெரியும், நிறைய கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்றாங்க. உபபாதனம் பண்றதுல மகா சாத்துரியம் அப்படிங்கிறது இருக்கு. உபகரண பரம் அனிசம் அபகரண சீலேஷ்வபி, எல்லாருக்கும் உபகரணமே உபகாரமே பண்ணணும். நமக்கெல்லாம் இன்னைக்கும் உபகாரம் பண்றேன், யார் அபகாரம் பண்றாளோ அவளுக்கும் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர் பெருமாள் மாதிரி. அப்படி கலைய மம ஹிருதய கவிகதக சிம்ஹம், அப்படிப்பட்ட கவிதார்க்கிக சிம்ஹத்தை கலைய ஹிருதயமே நீ மனசுக்குள்ளே வைத்துக்கொள் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய வைபவத்தை இங்க சொல்லும் போது முக்கியமான வைபவம் என்ன கேட்டா ஆரம்பத்துல அதி மிருதுல மனசம் அப்படிங்கிற ரொம்பவும் மிருதுவான மனசு. ஏன்னா யார் தேசியன் கிட்ட அபசாரப்பட்டவர்கள் சில பேர் இருந்தார்கள், ஆனா யார்கிட்டையாவது தேசியன் வந்து அவளை நிந்தை பண்ணாருனோ பதிலுக்கு அபசாரம் பட வேணாலும் இல்லை, நிந்தை கூட பண்ணதே கிடையாது எந்த கிரந்தத்திலுமே கிடையாது. அத்தி மிருதுள்ள மனம், அதுவும் வைஷ்ணவர்கள் தான் கேட்க வேண்டாம், கிரணீய விஷம் பிராப்தகன்னு வரும், தஸ்மை பவ்யாய மங்களம். என்ன வேணா நீங்க எங்கிட்ட அபசாரப்படலாம், நீங்க எங்கிட்ட பட்ட அபசாரம் இல்லைன்னு நீங்க என்ன என்ன வேணா பண்ணலாம், அபசாரப்படலாம், அபசாரம் பண்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன அடிக்கலாம் உதைக்கலாம், எனக்கு என்ன கெடுதல் வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு பவ்யன் நான் அப்படிங்கிறத சாதித்தவன். அதாவது ஸ்ராத்தத்துக்கு கூட சுவாமி தேசியன் பண்ற ஒரு ஸ்ராத்த காலத்துல இந்த ஏதோ சங்கேதம் பண்ணி ஸ்ராத்தத்துக்கு வராமல் அவர்கள்லாம் இருக்கும்போது பெருமாளே வந்து ஸ்ராத்தத்தை நடத்தி வைக்கும்போது தேசியனுக்கு எந்த விதமான சந்தாபமோ எதுவுமே இல்லைன்னு அந்த அளவு. அதுக்கப்புறம் உபகரண பரம் அனிசம் அபகரண சீலேசு, யார் அபகரணம் பண்ணாலோ அவளுக்கும் உபகரணமே பண்ணும்படியாக அப்படிப்பட்ட அதி மிருதுலமான மனசை உடையவர். அந்த ஒரு பக்கமாக தான் கவிதாக்கிக்க சிம்மமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் அப்படி அதி மிருதுலமான மனசை உடையவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிற. இதுவரை வந்து என்னுடைய ஹிருதயமே நீ தேசியன் கிட்ட ஈடுபட வேணும் அப்படிங்கிறத பார்த்தார். இனிமே அடுத்த ஸ்லோகம் 68வது ஸ்லோகத்திலிருந்து தேசிகனையே நேர பிரார்த்திக்கிற. போ நிகம மௌலியுக தேசிக தயாமிருத சமுத்திர பகவன் மாமகமிதம் வச்சனம் அத்திய சிருணு நாத கவிதார்க்கிக ஹரே அப்படின்னு ஆரம்பிச்சு தேசியன் கிட்டேயே நேர ஒன்னு ரெண்டு விஷயத்தை பிரார்த்திக்கிற, பிரார்த்திச்சு ஸ்லோகத்தை முடிக்கிற. அதை நாம அடுத்த காலக்ஷேபத்துல அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். குரவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யேதனா பக்தி யதீந்திரா பிரியா சு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண் கவிதாக்கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.